இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை சார்பாக 106 தொலைந்து போன செல்ஃபோன்கள் ட்ரேஸ் பண்ணி, இந்த செல்ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம மாவட்டத்தில் இருக்க பல்வேறு இடங்களில் எதிர் பேருந்துகள்லையோ இல்லைன்னா தவறு விட்டதாகவோ இருக்கிற செல்ஃபோன் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் போட்டு அதை ட்ரேஸ் பண்ணாமல் இருந்தது. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் டீம் மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸில் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த செல்ஃபோனோட மதிப்புகள் மட்டுமே நியர்லி 16 lakhs ஒர்த் இருக்கும். இது வரைக்கும் நம்ம மாவட்ட காவல்துறை ஏப்ரல்லேருந்து லாஸ்ட் 4 மாதத்தில் மட்டுமே இது வரைக்கும் நியர்லி லைக் 350 செல்ஃபோன்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஒர்த் அபவுட் 52 lakhs கிட்டே இருக்கிற அமௌண்ட் ஆஃப் செல்ஃபோன்ஸ் மக்களுக்கு திருப்பி தேடி கண்டுபிடிச்சி திருப்பி கையில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நடவடிக்கை இன்னும் கண்டினியூ ஆகும். நமக்கு இன்னும் நம்ம கிட்டே இருக்கிற எங்கெங்கெல்லாம் தொலைஞ்சு போன செல்ஃபோன்ஸ் இருக்கும் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான முழு ஹெட் குவார்டர் டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஒரு 100 செல்ஃபோன் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தான் போய்கிட்டு இருக்கும். த சேம் வே வி வில் கண்டினியூ. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் அகேன்ஸ்டாக இருக்கிற பாக்ஸோ குற்றங்கள் பர்டிகுலர்லி அந்த பாக்ஸோ குற்றங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 மாதம் ஏப்ரல்லேருந்து மட்டும் நம்ம இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி தேதியில் வரைக்குமே 149 கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம் நாங்கள். இதில் 60 கேஸ் டேக்கன் ஆன் ஃபைல் நம்ம கோர்ட் வழியாக எடுத்திருக்காங்க. 9 கேஸ் கன்விக்ஷன் வாங்கியிருக்கோம். இதில் அவங்க எல்லாருக்குமே வந்து ஹையஸ்ட் 72 வருஷம் தண்டனையிலேருந்து 11 வருஷம் தண்டனை வரைக்கும் டிபெண்டிங் ஆன் தி கிரைம் நம்ம கோர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள்ன்றது ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக எடுத்து நம்ம ஹெட் குவார்ட்டரில் ஒரு தனி ஏடிஎஸ்பி கடியில் ஒரு ஹெட் குவார்ட்டர் டீம் ஒன்று தனியாக ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு ஒரு சார்ஜ் ஷீட்டுமே எந்த அளவு கரெக்டாக இருக்குது கன்விக்ஷனில் போய் முடியுமா இல்லையா அப்படின்றத பார்க்குறோம். அந்த ஹெட் குவார்டர் டீம் மட்டும் ஒர்க் பண்ணாமல் நம்மளோட டிடிபின்னு இருக்காங்க, டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு, அதாவது போலீஸுக்கு வந்து அவங்க தான் சார்ஜ் ஷீட் கரெக்டாக ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட டைப் பண்ணி ஒரு சார்ஜ் ஷீட்டையும் செக் பண்ணுறோம் கோர்ட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி. இந்த சார்ஜ் ஷீட்டில் விட்னஸ் கரெக்டாக ரெக்கார்டாக இருக்கா, இதில் என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது, என்னென்ன தவறுதல் இருக்குது, இது தவறு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். சிம்பிளி ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதே மாதிரி பாக்ஸோக்கோட ஸ்பெஷல் ஜட்ஜ் எல்லாரோட ஒத்துழைப்போட இதுவாக தான் நம்ம லாஸ்ட் 4 மந்த்ஸில் மட்டும் ஒரு 67 கேஸுக்கு 164 ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சிம்லரி 149 கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டு 60 கேஸ் ட்ரையலுக்கு எடுத்திருக்காங்க டைரக்ட்லி. இதில் 9 கேஸ் நமக்கு கன்விக்ஷன் வந்திருக்கு. இது இந்த நடவடிக்கை இன்னும் கண்டினியூ ஆகும். நம்ம மாண்புமிகு நீதிமன்ற சைட்லையும் சரி காவல்துறை சைட்லையும் சரி ஒருங்கிணைந்து இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதே தருணத்தில் ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம்ன்றதும் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதோட இம்பாக்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 25 நாளாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். லைக் June 30 ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 28 நாள் ஆச்சு. 28 நாளில் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு குழந்தையை ரீச் பண்ணுன்றதான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. இதனால வரைக்கும் 36,000 குழந்தைங்களை ரீச் பண்ணியிருக்கோம். 36,000 குழந்தைங்களில் ஒரு 12,000 குழந்தைகள் 10 வயது கீழே இருக்கிறவங்க, 10 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க மீதி இருக்கிற 24,000 குழந்தைகள் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இது ஒரு 350 ஸ்கூல் கவர் பண்ணி இது வரைக்கும் கண்டினியூ இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்னா கண்டினியூ ஆகும். இந்த பள்ளிக்கூடம் ப்ராஜெக்ட்டில் நாங்கள் போக போக குழந்தைங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் அப்ரோச் பண்ணுறதுல ஒரு பயம் ரொம்ப கம்மியாகுது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக வந்து ஒரு 2 கம்ப்ளைண்ட் கூட எங்களுக்கு குழந்தைங்களே டேரக்ட் இந்த ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் அவேர்னஸ் போகும்போது கம்ப்ளைண்ட்டாக வந்து அக்யூஸ் செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கோம் நாங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் நம்ம கண்டினியூ ஆகும். இது தவிர நம்மளோட போதைப் பொருட்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற நடவடிக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கூல்ஸுக்கு பக்கத்தில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு 1 ஃபீட்பேக் வந்து இந்த கூல் லிப் இல்லை குட்கா அப்படின்ற பொருட்கள் நிறைய மாணவர்கள் கையில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே லாஸ்ட் 4 மந்த்ஸில் மட்டுமே ஸ்பெஷல் ரைட்ஸ் அடிச்சு இது வரைக்கும் நம்ம 347 கேஸ் போட்டிருக்கோம். 347 அக்யூஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். 332 கேஸ் போட்டிருக்கோம். 3.5 டன் குட்கா நம்ம இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம் கம்ப்ளீட்லி. இதில் இது மட்டும் இல்லாமல் இது வந்து டேரெக்டாக ஹோல்சேல் குட்கா நம்ம எடுக்கிறது டேரெக்டாக, பட் இந்த ரீட்டைல் சேல்ஸ் ஆஃப் குட்கா ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மட்டுமே நம்ம ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியோட சேர்ந்து ஒரு பெட்டி கடையாவது விற்கிறாங்கன்னா அந்த கோர்ட் ப்ராஜெக்டில் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிக்கும் போலீஸ்க்கும் சேர்த்து ஜாயிண்ட் ரைட்டில் நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியும். அந்த மாதிரி 125 கடைகள் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கோம். 5 கடைகளை சீல் பண்ணியிருக்கோம். நம்ம 110 கடைகளுக்கு ஒரு கடைக்கும் 5,000-10,000 மாதிரி அபராதம் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் கண்டினியூ ஆகும். நான் இருக்கிற எல்லா நம்ம லைக் வர்த்தகர் சங்கமாக இருக்கட்டும் இல்லை பெட்டி கடையாக இருக்கட்டும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை நோக்கி இந்த மாதிரி பிசினஸ் இறங்க வேண்டாம். இறங்கினா காவல்துறையும் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி சேர்ந்து கண்டிப்பாக நடவடிக்கை கண்டிப்பாக தொடரும். அதே மாதிரி இப்போ கஞ்சா பொருட்கள் ரிலேட்டடான மேட்டரை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 126 கேஸ் ஏப்ரல்லேருந்து நம்ம போட்டிருக்கோம். 250 கிலோ கஞ்சா நம்ம பறிமுதல் பண்ணியிருக்கோம். இது கடைசி 1 மாதம் மட்டும் இன்டென்சிவாக 55 கேஸ் 71 கிலோ நம்ம எடுத்திருக்கோம். இதோட குண்டாஸில் டீடைன் பண்ணதும் ஒருத்தருக்கு ஆல்ரெடி குண்டாஸ் டீடைன் பண்ணியாச்சு. இன்னும் 4 பேருக்கு ப்ரொபோசல் குண்டாஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ 5 பேராவது அட்லீஸ்ட் பை August 15 டீடைன் நம்புறோம். இப்போ ரீசெண்டாக நம்ம நிருபர் அவங்க கேட்ட மாதிரி ஊசினால் இந்த பெயின் கில்லர்ஸ் டேப்லெட்ஸ் வாங்கி ஊசினால மாணவர்கள் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் சப்ளையர் வந்து கும்பகோணத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி
ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் விற்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்து அவரையும் செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். என்டிபிஎஸ் ஆக்ட் ப்ளஸ் 304 ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம பார்ட் 2 சேர்த்து தான் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அகைன் எல்லா ஃபார்மசிக்கும் நாங்கள் கேட்குற ஒரே ரெக்வஸ்ட் தான், நாங்கள் செக் பண்ணுறது கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா ஃபார்மசிலும் டினை ஆயிடுச்சு, யாரும் கொடுக்கலன்றதால தான் பெரிய மாவட்டத்திலேருந்து அவங்க அந்த அந்த பசங்க வாங்கியிருக்காங்க எஸ்எச்பிக்கு. ஸோ திருப்பி நாங்கள் கேட்குற ரெக்வஸ்ட், ஒரு பெயின் கில்லர் அப்படின்றது என்ன காரணத்துக்கு கூட வேறு விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், யாரும் கொடுக்காமல் இருந்தால் பெட்டர்.